வாட்டர் ஜக் ப்ராப்ளம் பற்றி தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர் ஜக் ப்ராப்ளமில் நமக்கு வந்து ரெண்டு ஜக்ஸ் கொடுத்துருவாங்க. ஒன்று வந்து 4 gallon கெப்பாசிட்டி, இன்னொன்று வந்து 3 gallon கெப்பாசிட்டி. ஓகேவா? நமக்கு இருக்கிற இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன ஸ்டேட் இருக்குது அப்படின்றது 0,0. 0,0ன்றது போத் ஜக்ஸ் ஆர் எம்டி. ரெண்டு ஜக்ஸ்லேயுமே எந்த ஒரு லிட்டர்ஸ் ஆஃப் கேலன்ஸ் ஆஃப் வாட்டருமே கிடையாது. கோல் ஸ்டேட் எப்படி இருக்கணும்னா 2,0, அதாவது இது 4 gallon ஜக். ஓகேவா? இது 3 gallon ஜக். ஸோ 4 gallon ஜக்கில் எண்டில் 2 gallons இருக்கணும். 3 gallon ஜக்கில் எந்த கேலனுமே இருக்கக்கூடாது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 4 gallon ஜக்கை வந்து ஜக் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஜக் பி அப்படின்றது 3 gallon ஜக் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன ஆப்ரேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று நம்ம வந்து ஜக்கை எம்டி பண்ணலாம், அதாவது மொத்த தண்ணியும் எடுத்து கீழே போர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஜக்கை ஃபில் பண்ணலாம், டு த ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டி நம்ம அதை ஃபில் பண்ணலாம். இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒரு ஜக்கிலேருந்து இன்னொரு ஜக்குக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இங்கே என்னென்னா ஜக்கில் வந்து அந்த மார்க்கிங்ஸ் கிடையாது, 0, 1, 2, 3, 4 அப்படின்ற மார்க்கிங்ஸே கிடையாது. ஒரு ரெண்டு ஜக் சும்மா கொடுத்துட்டு இது 4 gallon இது 3 gallon அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் எந்த ஒரு மார்க்கிங்ஸும் கிடையாது. ஸோ ஃபுல்லாக அதில் இருந்துச்சுன்னா 4 gallons ஆஃப் வாட்டர் இருக்குதுன்னு சொல்லலாம். அதில் எதுவுமே இல்லைன்னா எந்த கேலன் ஆஃப் வாட்டருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதில் பாதி தண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம அது எவ்வளோ கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, சின்ஸ் தேர் ஆர் நோ மார்க்கிங்ஸ் இன் த ஜக். ஸோ இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நான் இங்கே எடுத்துருக்கிறது எல்லாமே இது ஜக் ஏ பி. ஏன் நான் வந்து எந்த ஜக்கை மென்ஷன் பண்ணுறேன், 4 gallon ஜக். பீன்றது வந்து நான் 3 gallon ஜக்கை மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெரி ஃபர்ஸ்ட் திங், நான் ரெண்டு ஜக்குமே எம்டியாக வச்சுருக்கேன். அப்போது 0,0 எனக்கு வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி இப்போ இருக்குது, நான் எவ்வளோ ஃபில் பண்ணலாம், நான் இதில் வந்து 4 ஃபில் பண்ணலாம், இதில் 3 ஃபில் பண்ணலாம், 8 ஃபில் அப்படின்னு எழுதிக்கலாம் இதை. ஓகேவா? இதில் 4 நான் ஃபில் பண்ணலாம், இதில் 3 நான் ஃபில் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 4 gallon ஜக் இருக்கு இல்லையா, அதை நான் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண போகிறேன். இதை ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணிட போகிறேன். அப்போ என்ன ஆகும், இது ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன்னா இது எவ்வளோ கெப்பாசிட்டின்னு சொன்னாங்க, 4. ஸோ 4, இந்த வந்து இந்த 3 gallon நான் ஃபில் பண்ண போகிறதில்ல. அப்போ 4,0 ரிமைனிங், அதாவது 8 ஃபில் எவ்வளோ இருக்குது, இதில் ஒன்றுமே ஃபில் பண்ண முடியாது, இதில் 3 ஃபில் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? இது ரிமைனிங் எவ்வளோ நம்ம இன்னும் நம்ம அதில் ஃபில் பண்ணுறது அப்படின்ற கெப்பாசிட்டியை நான் இப்படி எழுதுகிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 4 gallon ஆஃப் வாட்டர் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இது எடுத்து நான் இதில் ஊற்ற போகிறேன். இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும், இப்போது நான் 4 gallon ஆஃப் வாட்டர் எடுத்து இதில் 3 gallonsில் ஊற்றுறேன்னா இந்த ஜக்குக்கு வந்து 3 gallon தான் கெப்பாசிட்டி, கரெக்டாக? அப்போது 1 gallon வந்து இதுலேயே தான் இருக்கும், இந்த ஏ ஜக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போது நான் இங்கே இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபில் பண்ணுறேன். அப்போது இதில் 3 gallons இருக்கும், இதில் ஒன்லி 1 gallon தான் இருக்கும். ஏன்னா 4-3, 1 அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது எனக்கு வந்து 1,3 அப்படின்னு இருக்கும். ரிமைனிங் எப்படி இருக்கும், இதில் எவ்வளோ நான் ஃபில் பண்ணலாம், 4-1 என்ன, 3 gallons இன்னும் நான் இதில் ஃபில் பண்ணலாம். இதில் 0 gallons தான் என்னால் ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 gallon ஆஃப் வாட்டரை கம்ப்ளீட்டாக வெளில எம்டி பண்ணிடுவேன். இந்த பி ஜக்கையே நான் எம்டி பண்ண போகிறேன். அப்போது இதில் வந்து இந்த 1 liter மட்டும் அப்படியே இருக்கும். இந்த ஜக்கை நான் எம்டி பண்ணிட்டேன்னா என்னாகும், 0 ஆகிடும். இது இது 1 அப்படியே இருக்கும். ஸோ 1,0 ரிமைனிங் நான் எவ்வளோ ஃபில் பண்ணலாம், இதில் ஏ ஜக்கில் ரிமைனிங் 3 ஃபில் பண்ணலாம், இதுலேயும் ரிமைனிங் 3 gallons நான் ஃபில் பண்ணலாம், கரெக்டாக? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே 1 gallon இருந்துச்சுல்ல, அந்த வாட்டரை எடுத்து நான் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற வாட்டரை எடுத்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்.
அப்போது பியில் எவ்வளோ இருக்கும், 1 gallon ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது 1 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஸோ 0,1 ரிமைனிங் எவ்வளோ நான் வந்து ஃபில் பண்ணலாம், இதில் 4 ஃபில் பண்ணலாம், இதில் 3-1 2 ஃபில் பண்ணலாம். ஓகேவா? இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, நான் மறுபடியும் இந்த ஏ ஜக் இருக்கு இல்லையா, இதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நான் ஃபில் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இது 4 ஆகிடும். பியை வந்து நான் அதே 1 வச்சுருக்கேன், ஓ 1 இருக்கும். ஸோ அப்போ 4,1 ரிமைனிங் எவ்வளோ, இதில் நான் 4 gallons ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் அதில் ஃபில் பண்ண முடியாது. இதில் 3-1 2, இன்னும் 2 gallons நான் இதில் ஃபில் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற வாட்டரை எடுத்து பியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நான் இங்கே இருக்கிற 4 gallon எடுத்து பியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா பியோட கெப்பாசிட்டி என்ன, 3. இன்னும் அதில் எவ்வளோ தண்ணி நம்மளால் ஊற்ற முடியும், 2 gallons மட்டும்தான் போர் பண்ண முடியும். ஸோ 4-2 என்னவாகும், 2. அப்போது இங்கே 2 gallons ஆஃப் வாட்டர் இருக்கும், இங்கே கம்ப்ளீட்டாக 3 gallons ஆஃப் வாட்டர் இருக்கும். அப்போது 2,3 ரிமைனிங் என்ன, 4-2 2, இது 0. ஓகேவா? ரிமைனிங் இப்போது நான் எப்படி இந்த சொல்யூஷன், என்னோடய கோல் ஸ்டேட் என்ன, 2,0. அப்போது எனக்கு வந்து 2 வந்துருச்சு ஏ ஜக்கில், ஆனால் பி ஜக்கில் 0 கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பியை வந்து எம்டி பண்ணிருவேன். பியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா 7 மட்டும் 2 gallons இருக்கும். அப்போது என்னோட இது என்னது, 2,0. ரிமைனிங் என்னது, அதுவும் 2,3 கரெக்டா? ஸோ நான் இதுதான் என்னோட கோல் ஸ்டேட். ஸோ வித்தின் 8 ஸ்டெப்ஸ் ஐ ஹவ் ரீச் த சொல்யூஷன். தேங்க்யூ.